பொதுமக்களுக்கு அன்றாடம் ஏற்படும் நோயை குணப்படுத்த தமிழகம் முழுவதும் மினி கிளினிக் எனப்படும் சிறிய மருத்துவமனைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துவது மற்றும் தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், 5 மாத காலத்தில் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா பரவல் கட்டுக்குள் இருப்பதாக கூறினார். தற்போது மக்கள் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வருவதால் நோய் பரவலை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை நிலவி உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து பணியாற்றி நோய் மேலும் பரவாமல் படிப்படியாக குறைய கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்று குறித்த சந்தேகம் இருக்கின்ற நிலையில் சாதாரண காய்ச்சல் மற்றும் மற்ற நோய்களுக்கு சிகிச்சை பெற முடியாத சூழல் நிலை இருக்கும் காரணத்தினால் பொதுமக்களுக்கு அன்றாடம் ஏற்படும் நோயை குணப்படுத்த தமிழகம் முழுவதும் 2000 சிறிய மருத்துவமனைகள் ஏற்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். மாநகராட்சி, நகராட்சி, பெரிய கிராமங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத இடங்கள் இதில் அடங்கும் என்றும், இந்த மருத்துவமனைகளில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் இடம்பெறுவார்கள் என்றும், மருத்துவ உபகரணங்கள் இருக்கும் என்றும், இந்த மருத்துவமனைகளில் சாதாரண நோய்களுக்கு மருந்துகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் டெங்கு காய்ச்சல் வராமல் இருப்பதற்கும் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை உள்ளாட்சித்துறை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.